இன்றைக்கி பால் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். சரிப்பா, இப்போ வந்து அதுக்கு சுடுதண்ணி ஊற்றிட்டு சரிங்களா, வச்சுட்டு இப்போ இது கொதிக்க வரும், முட்டை முட்டையாக வந்த போதும். சரிப்பா, இதில் இப்போ அப்பா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய், இந்த அளவு உப்பு. இப்போ அடுப்பு நிறுத்திட்டு மாவு பச்சை இல்லாமல் இது பச்சை சீப்பா. சரியா, இப்போ தலையை தட்டி ஒரு டம்ளர் எடுத்துருக்கோம். சரியா, இப்போ இதை போட்டுட்டு இந்த மாவு போட்டு பிசையணும். உங்களுக்கு தேவைக்கேற்ப மாவு வச்சுக்கலாம். சரியா, உங்களுக்கு அதிகமாக ஆள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் நிறையா அதிகமாக போட்டுக்கலாம். ஆ, கொதி அதிகமாக இருக்கனால லைட்டாக சூடாக தான் இருக்கணும் தண்ணி. ஒரு குளிக்கிற வேலை தண்ணி ஊற்றிருக்கிறேன். இந்த எண்ணெய் எப்படி மிதக்கு பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு கொழக்கட்டை நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சரிதா, சூடாக இருக்கனாலும் நீ பிசையும் போது கவனமாக பிசையும், கையே போடாதீங்க. கை வந்து கொப்பளம் ஆயிடும், கவனம். எந்த செஞ்சாலும் நிதானத்தோடு செய்யணும். சரிங்களா, இந்த வந்து பச்சரிசி வந்து நல்லா கழுவி காய வச்சு அரைச்சி தளிச்சு வச்சுருக்கிறேன். சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சு இந்த அளவுக்கு இருந்தால் மாவு இருந்தால் ஸ்மூத்தாக இருக்கப்பா. இப்போ என்ன பண்ணணும், இந்த வரப்ப இந்த தட்டில் இந்த எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சரியா, எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயை தொட்டு இந்த இடத்துல வச்சுக்கிறேன்னா தடவிட்டு இந்த மாவை இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். ஆ, எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் எண்ணெயை தொட்டு இந்த இடம் இருக்குல்ல கையில், இப்போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு இந்த இடத்துல வச்சு இந்த நடுக்கைக்கு கொண்டு வந்து இப்படியே உருட்டி இந்த மாதிரி காய போட்டுருவோம். ஃபேன் காற்றுல காஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நல்லா காயணும். சரியப்பா, காஞ்சோன்னா காமிக்கிறேன். பிசைஞ்ச மாவை இப்போ உருட்டி காய போட்டிருக்கோமா, இப்போ இந்த கொழக்கட்டைக்குள்ள தண்ணி பாவு வைக்கிறோம்ல அந்த தண்ணியே காய்ச்ச போகிறோம். அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் இது ஃபேன் கடியில் இருந்ததுன்னா இது காயிறதுக்கும் இந்த இப்படி எடுத்தோம்னா இந்த ஒட்டாமல் இருப்பியா இந்த மாதிரி காஞ்சிரும். ஃபேன் கடியில் போட்டோம்னா தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயுமே இது காஞ்சிரும். சரியா, தண்ணி கொதிக்க வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வெள்ளம் இப்படி சீக்கிரமாக ஈஸியாக சிறகுதுன்னு சொல்லி தரவா, உண்டை வெள்ளத்தை சுற்றியில் வச்சு உடைக்க சிரமமே இல்லை. அருகாமனை இப்படி இருக்குதா, இதை இப்படி பிடிச்சிக்கணும், கையை இப்படி வச்சுக்கணும். ரூல் பண்ணுறதுக்கு நமக்கு சிரமம் இல்லைன்னா ஈஸியாக இந்த மாதிரி உண்டு. இப்போ நான் சிறகிட்டு காமிக்கிறேன். இந்த செம்பால் மூணு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். சரியம்மா, இப்போ இதை நல்லா கொதிக்கணும், தளபுலணும். கொதிக்கும் போது எப்படி செய்யணும்னு காட்டேன். சரியாப்பா, இப்போ கொதிச்சுச்சான் பார்க்கலாம். இப்போ ஆ, கொதிந்து எந்த இனிப்பு செஞ்சாலும் கொஞ்சம் வெள்ளம் உப்பு போடணும்னு சொல்லியிருக்கேன்ல, இதோ இந்த அளவு போட்டப்போ. சரியாப்பா, இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இதோ நல்லா காஞ்சிருக்கா, இப்போ நல்லா காஞ்சி போச்சு. இப்போது இதை இப்படி எடுத்து சுற்றி விட்டு போகணும், மேலே பட்டுறக்கூடாது. சரியப்பா, மேலே பட்டுறக்கூடாது, கொதிக்க தண்ணியில். அதனால் அடுப்பை வேணால் சிம்மில் வச்சுக்கணும். சரியாதம்மா, அப்புறம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கீழே கிளறணும்னா அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். கொழக்கட்டை அப்படியே நமக்கு வேணும்ல, சில பேர் பாவு காய்ச்சி ஊற்றுவாங்க, அப்படி ஊற்றினா டேஸ்ட் கிடைக்காது. இந்த மாவோட சாறு பூரா அந்த தண்ணியில் அரணும், அப்போ தான் சூப்பராக ருசியாக இருக்கும். சரியா, இந்த மாதிரி கொதிக்கணும். வெந்துருச்சுன்னு பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கணும், இந்த இன்னும் கொஞ்சம் வேகணும். சரியாப்பா, கொஞ்சம் வெந்தோடனே வெள்ளம் போட்டுடலாம், உள்ள இருந்தால் நல்லா வெந்திருக்கும். சரிதாப்பா, வெந்துருச்சா, இப்போ வந்து எடுத்து உள்ள விட்டுட்டு வெள்ளம் போட்டலாமா. வெள்ளம் நமக்கு இனிப்பு தகுந்த மாதிரி வெள்ளம் வந்து பார்த்தியா, அருகம்பளை சிறகு நல்லா வந்துருத்தியா, இப்படி பூ பூவாக இருக்கு பார்த்தியா. இப்போது வெள்ளத்தை இனிப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன். பாவு காய்ச்சி ஊற்றினோம்னா தண்ணி மாதிரி நீத்து போயிடும், அதனால இப்படி போட்டோம்னா நல்லா கொழக்கொழன்னு வரும். நான் வெள்ளம் கரைச்சிட்டு காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வத்தி வரட்டும், வத்தி நல்லா திக்காக வரும். சரியா, அப்போ தான் அந்த வெள்ளத்தில் உள்ள இனிப்பு பூரா அந்த கொழக்கட்டையில் இறங்கும்.
இப்போ என்ன செய்யணும்னா, திறந்து வச்சா லேட் ஆகுமா, அதனால் கொஞ்சம் நேரம் அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு இந்த அளவுக்கு மூடணும். ஏன்னா பச்சை சீங்கனால பொங்கி தனியாக வலி பொங்கல் பண்ண மாதிரி, அதனால் இந்த அளவுக்கு மூடி வச்சுட்டு வந்துடணும். கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் என்னென்ன போடணுங்கிறத காட்டு. இந்த மாதிரி வந்துடுச்சப்பா, முகத்தியப்பா, இதுதா இப்போ கெட்டியாக இருந்துச்சு பாரு, கொதிக்கிறதுக்கே வராமல் இருக்கு பாரு, பாருங்களேன். சரியாப்பா, இப்போது அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். நமக்கு ஏலக்காய் ஸ்மெல்லு பிடிக்குமா? இதை வந்து பாரு, இப்போ வச்சு ஒன்றுக்கு ரெண்டாக தான் தட்டணும். ஒரு நசுக்கு நசுக்குனா போதும், ஏன்னா தூள் பண்ணோம்னா அந்த ஸ்மெல்லு இருக்காது. சரியாப்பா, சரியா சும்மா நசுக்கிருக்கேன், சரிதா அப்படியே போட்டுடணும். போட்டுட்டு ஒரு கலர் கழுவிட்டோமா, போட்டுட்டு ஒரு கலர் கழுவிடுறியாச்சு. இப்போது அடுப்பை நிறுத்திடணும். இப்போ தேங்காய் துருள் இருக்குல்லப்பா, அதை விவசாயம் அப்படி போட்டு ஒரு கலர் கலரி கலரியாச்சப்பா. என்னங்க பாருங்க, இப்படி சைடாக முடணும், இல்லைன்னா வேர்வை தண்ணி போடணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு இதில் பவுலில் ஸ்டவ் பண்ணி காட்டலாம், கொஞ்சம் ஆறட்டும். இன்றைக்கி நான் பால் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ரெசிபி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நிறையா குக்கிங்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு தேவைன்னா எனக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.